ஆகியோர்படி 20 வருஷத்து கனவு இப்பொழுது நினைவாகியது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பற்றி தெரிவிக்கவிட்ட சஞ்சீவ் சாம்சங். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறது முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நன்றி. சஞ்சீவ் சாம்சங் இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் பிளேயர். இவர் கேரளாவை சேர்ந்தவர், இந்தியா டீமில் விளையாடியிருக்காரு அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். இவர் சிறந்த அதிரடி பேட்ஸ்மேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதிரடியாக நம்ம தலைவரை பற்றி அவர் பேசியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா, சின்ன வயசில் 5 வயசுலேயே பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வீட்டுக்கு போகணும், அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஏக்கமாகவும் கனவாகவும் இருந்திருக்காரு அப்படின்றத இந்த பதிவு மூலம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய எந்த படம் வந்தாலும் போதும் உடனே அதே போல அவர் ஸ்டைலெலாம் பண்ணி பஞ்ச் டயலாக்லாம் பேசுவாரா, அப்படி சக் சுக்குன்னு அப்படி இப்படி இப்படி நடப்பாராம். அதெல்லாம் வந்து அவருக்கு தெரியாது, அவங்க அம்மா அப்பா சொல்லி அவருக்கு தெரிய வந்து தான். ஆனால் சின்ன வயசுலேயே அவருக்கு வந்து அந்த ஒரு இதுவும் இருக்குதான், அந்த செஞ்ச ஒரு மாதிரி எல்லாமே தெரியும்ல. அந்தமாரி தலைவருடைய வெறித்தனமான ரசிகர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அவரே சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எப்படியாவது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய வீட்டுக்கு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் வெறித்தனமாக ட்ரை பண்ணியிருக்காரு அப்படின்றதையும் பகிர்ந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஓகே, இந்திய டீமில் விளையாடக்குள்ளே எப்படியும் நம்ம தலைவரை சந்திச்சிடலாம், எப்படியாவது போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ட்ரை பண்ணியிருக்காரு. அந்த கோடம் பக்கத்தில் இருக்கிறவங்க, அவங்க ஃப்ரெண்டு தெரிஞ்சவங்க தெரிஞ்சவங்க எப்படியாவது தலைவரை நான் மீட் பண்ணணும், ஏதாவது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டேயும் போய் ஹெல்ப் கேட்டிருக்காரு. கடைசி வரைக்கும் முடியவே இல்லை. கடைசியாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ ட்ரை பண்ணி முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசு வெறுத்து போயிருக்காரு. அப்படியே சரி விட்டுட்டார், நம்மளால் முடியாது போல் இருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு அந்த ராஜஸ்தான் ராயல் அந்த டீமுக்கு அவர் வந்து கேப்டனாக விளையாடிருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஃபைனல் வரைக்கும் தன்னுடைய டீமை கொண்டு போயிட்டாராம். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி எடுத்து வந்து கொடுக்குறாராம். அப்போது மேனேஜரை கொண்டு வந்து கொடுக்குறாராம். அவருடைய மேனேஜர் இந்தமாரி, ரஜினி சார் அவங்க பேசணுமா, ஏ என்ன சும்மா விளையாடுறீங்க, நான் சரி எவ்வளோ ட்ரை பண்ண அதை வச்சு நீங்கள் காமெடிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்தியிருக்காரு. இல்லை சார், உண்மையாலுமே ரஜினிகாந்த் அவர்கள் லைனில் இருக்க. அப்புறம் அப்படியே வாங்கி ஹலோ அப்படின்றத, நான் தான் ரஜினிஷ் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்படியே சொல்ல, ஆமாம் ஆமாம் ஆமாம், இது மட்டும் தான் சொல்கிறேன், வேறு எதுவுமே நான் சொல்லலை, என்னால் பேசவும் முடியல. ஏன்னா 20 வருஷத்து கனவு அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் எப்படியெல்லாம் அவர் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரை பார்க்கணும் அப்படின்னு ஒரு தடவை பார்த்தீங்கன்னாக்கா டெல்லியிலேருந்து நேராக திருவனந்தபுரம் இல்லையா ஃப்ளைட்டு, அதனால் வந்து டெல்லியிலேருந்து நேராக சென்னை ஃப்ளைட்டு, அங்கே சென்னையிலேருந்து பை பஸ் காரில் போகிறாங்க. அப்போது காரில் போகக்குள்ள சென்னை வந்தாச்சு. சென்னை வந்துட்டு பிறகு அவர் சின்ன வயசு இல்லையா, அவர் 5 வயசு தான் இருக்கும். அப்போது கேட்குறாரு, இது என்ன ஊருமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அவங்க மம்மி சொல்லியிருக்காங்க, இதுமாரி வந்து இது சென்னைப்பா, உடனே வண்டி எடுத்துங்க, நான் வந்து ரஜினிகாந்த் அவர்களை பார்க்கணும், அவர் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு அங்கேயே அடம் பிடிச்சி அழுதுருக்காரு. ஒப்பார வச்சு விட்டலை. அதுக்கப்புறம் அவங்க அப்பா சொன்னாராம், இல்லைப்பா நீ வந்து பெரிய ஆளா போய் தான் அங்கே போக முடியும், சின்ன பசங்களாம் உள்ளே விட மாட்டாங்க அப்படின்னு எப்படி எப்படியோ சமாதானம் பண்ணி அதுக்கப்புறம் கூட்டு போயிட்டாங்களாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீ பெரிய ஆளா போய் நான் போவேனா, கண்டிப்பாக போவேன், போவே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே ஒரு சபதம் எடுத்துக்கிட்டாராம். எப்போ கேட்டாலும் நான் வந்து பெரியாளா போய் போகணும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு 2 ஆசை இருந்துச்சா. ஒன்று, 5 வயசு இருக்குள்ள சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய வீட்டுக்கு போய் அவரை பார்க்கணும் அப்படின்றது. அதுக்கப்புறம் 10 வயசு இருக்குள்ள இந்தியா டீமுக்கு நம்ம போய் விளையாடணும், கிரிக்கெட் அவங்க இந்தியா டீமில் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஆசை. அதில் 1st ஆசை நிறைவேறிடுச்சு. ஆனால் 5 வயசில் கண்ட கனவு இன்னும் நிறைவேறலையே அப்படின்னு ரொம்ப கவலையாக இருந்த நேரத்தில் சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய கால் வந்து அவர் சொல்லியிருக்காரு, இதுமாரி நம்ம பசங்க கூட உங்கள் ராஜஸ்தான் ராயல் அவங்களுடைய ஃபேன் தான், அதனால் வந்து நல்லா பண்ணிகிட்ருக்கீங்க, சூப்பர், ஃப்ரீயாக இருந்தால் நீங்கள் வீட்டுக்கு வாங்க. ஃப்ரீயாக என்ன ஃப்ரீயாக, நீங்கள் உங்களை பார்க்கணுன்னா எப்போதும் நான் ஃப்ரீயா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும் வீட்டுக்கு ஓடி போய் தலைவரை பார்த்தாரா, பார்த்துட்டு எல்லா விஷயமும் சொல்லியிருக்காரு. சின்ன வயசில் வந்து இந்தமாரி ஏர்போர்ட்டு விட்டு நாங்கள் போகல, இங்கே தான் சென்னைன்னு சொன்னோன்னே சென்னை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பார்க்கணும் இருக்குங்க அப்படின்னு சொல்லி அந்த கதையெல்லாம் அவர்கிட்ட நான் சொன்னதா. சிச்சு மட்டும் இல்லாமல் அங்கே லதா மேடம் வந்தாங்க, அவங்கக்கிட்டையும் பாரு சின்ன வயசில் இருக்குள்ள அவங்க அப்பா கிட்ட சொல்லியிருக்காரு, இந்தமாரி நான் பெருசாக போய் தலைவரை போய் பார்ப்பேன் அப்படின்னு, அது போல் வந்து கரெக்டாக வந்து பார்த்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் சொல்லியிருக்காரு. நீங்கள் சொல்லுங்கள், 20 வருஷத்து கனவு நம்ம சஞ்சீவ் சாம்சனுக்கு நிறைவேறி இருக்குது, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள்.
இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும், ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணிங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.